அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்களை வைக்குமா. தினம் ஒரு தகவல் நடைபெறல ரஷ்யா உக்ரைன் அப்டேட் தாங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் அப்டேட்டில் மிக ஒரு முக்கியமான நிகழ்வு, இன்றைக்கி அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, சைனாவுக்கு மிகப்பெரிய ஒரு செக் வச்சுருக்காங்க. சைனாவில் என்ன பண்ணியிருக்காங்க, சில்க் ரோடு ஒன்று இனிஷியேட் பண்ணாங்க. சில்க் ரோடு இனிஷியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற மொத்த 71 நாடுகளை ஒரே ரோடு மூலிமா கனெக்ட் பண்ணுறது அவங்களோட பிளான். அந்த பிளானுக்கான மொத்த தொகையை விட நான் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக கொடுக்குறேன். அந்த பிளானை நிறுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம, அதாவது G7 நாடுகளில் இருக்குல்லப்பா, இந்த நாடுகள் ஒருங்கிணைந்து ஒரு வளர்ச்சியை மேற்கொள்ள வேண்டும். அதற்காக நான் 600 பில்லியன் கொடுக்குறேன்னு இருக்கிறாரு. ஸோ ரஷ்யா கதையை முடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் நேராக இப்போ சைனா கிட்ட வரப்போகிறாங்க. சைனா கிட்ட நோண்டுறது மட்டும் இல்லாமல் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் மாறப்போகுது. அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் மால்டோவை வந்து வாண்டடாகவே சிக்க வைக்கிறாங்க. சிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒதுங்கி நின்ற மால்டோவை கொண்டு வந்து, நீயாப்பா ஒதுங்கி நிற்கிற, உள்ளே வந்து நில்லுப்பான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் என்னன்றது பார்க்க போகிறோம். அடுத்து வந்து ஒயிட் ஹவுஸில் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க, அடுத்த வாரம் பைடன் அவர்கள் துருக்கியோட எரடகனை பதவி மீட் பண்ண போகிறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒருங்கிணைந்த நிகழ்வுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு மேப்போட கம்பேர் பண்ணிடலாம். ஏன்னா கடந்த 2 நாட்களாகவே நம்ம பெரிய அளவுக்கு ஒப்பீட்டில் செய்யலை, அதனால் இப்போ மேப்போட கம்பேர் பண்ணிடலாம். ஸோ இந்த இமேஜ் பார்க்கும்போது மேலே பாருங்கள், கார்கியோ ஒப்லாஸ் இருக்கு இல்லையா, கார்கியோ சிட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒரு இடத்துல வந்து 24 மணி நேரம் சண்டை நடந்துகிட்ருக்கு. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இசியமுக்கு மேலேயும் அப்படியே இசியமுக்கு கீழேயும் சண்டை நடந்துகிட்ருக்கு. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா லொஹான்ஸ், அந்த கீழே பார்த்தோன்னா பாப்பன்ஸா, அது கீழே சண்டை நடந்துட்டுருக்கு. அப்படியே பக்கம் பார்த்தோன்னா அங்கங்கே அப்படியே கொம்பு முளைக்கிற மாதிரி, இந்த புற்றுலாம் கட்டுள்ள அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு போயிட்டே இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். டீட்டெயிலாக பார்க்கும்போது இந்த லொஹான்ஸ் பகுதியில் ஓரளவுக்கான கணிசமான முன்னேற்றம் நல்லாவே தெரியுது. நேற்றுக்கும் இன்றைக்கும் அந்த மாறுதல் உங்களுக்கு ஓரளவு கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க. அது மேல் நோக்கி ஆல்மோஸ்ட் பிடிக்க போகிறாங்க. அது இல்லாமல் அங்கேருந்து வெளியே வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது அங்கே இருக்கிற கண்ணி வடிகள்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு நாளைக்கு 100-150 கிலோமீட்டர் தான் போக முடியும்ன்ற மாதிரி ரஷ்யா தரப்பில் சொல்லியிருக்காங்க. அது கீழேயும் பாருங்கள், எல்லா இடத்துலையும் பாருங்கள், கணிசமான முன்னேற்றம் எல்லா இடத்துலையும் கொம்பு முளைச்ச மாதிரி அங்கங்கே திடீர் திடீர்னு முளைச்சிருக்கு. இந்த கொம்பு எல்லாமே வந்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் ரஷ்யா தரப்பில். இதுதான் மேப்போட டீட்டெயில். இன்றைக்கி காலையில் உக்ரைனுடைய ஒரு முக்கியமான பகுதி, அதாவது சண்டை நடக்கிற பகுதியில் கொஞ்சம் இந்த பக்கம் மேலே இருக்கிற பகுதியில் ரஷ்யா வந்து ஏர்ஸ்ட்ரைக் மூலிமா மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்திட்டாங்க. அது மால், அந்த மாலில் இன்ன வரைக்கும் 18 பேர் மேலே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு உலக நாடுகள், நிறைய நாடுகள் வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கு. உடனே ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து டெரரிஸ்ட் நாடாக அனௌன்ஸ் பண்ணுங்கள், வேர்ல்டு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனே வந்து ரஷ்யா தான், அதில் எந்த மாற்றுக்கருத்தையும் இல்லை, இந்த ஒரு நிகழ்வு நடத்தியதன் மூலமாக கண்கூடாவே தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி G7 நாட்டில் இருக்கிற அத்தனை வந்த 7 நாட்டு தலைவர்களும் வந்து மிகப்பெரிய கடுமையான கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. சரி, கண்டனம் தெரிவிப்பது என்பது மீது எல்லாமே நம்ம அடுத்தக்கட்ட பொருளாதார தடை போகிறது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதையெல்லாம் தாண்டி ரஷ்யா தரப்பில் என்ன மாதிரி விளக்கங்கள் கொடுக்குறாங்க அப்படின்றத நான் சொன்னேன். இதை பற்றின தெளிவான வீடியோ ரவிக்குமார் ஆர்கே சேனல்லையும் போட்டிருக்கேன் நான், அதில் வீடியோ பதிவோட போட்டிருக்கேன். ரஷ்யா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக எங்களோட எய்ம், நாங்கள் வந்து அந்த மாலில் அட்டாக் பண்ணல, பக்கத்தில் இருக்கிற யூஎஸ்ஏ யூரோப்புனுடைய அந்த அமோனியேஷன் குடோன் இருக்கு இல்லையா, அந்த குடோனை தான் நாங்கள் தாக்கல் நடத்தணும். அதே மாதிரி இவங்க சொல்கிறாங்களே அந்த மால்னு சொல்லிட்டு, அது மால் கிடையாது, அது வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மாதிரி இருக்குது. அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் தான் இவங்க அந்த அமோனியேஷன்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாக் பண்ணி வச்ச அமோனியேஷன் எதிர்பாராத விதமாக ஏதோ ஒன்று வெடிஞ்சிருக்கு. அதனுடைய தாக்குதலில் எங்களை நீங்கள் கொண்டு வந்து சம்மந்தப்படுத்தாதீங்க, நாங்கள் அந்த இடத்துல தாக்குதல் நடத்தவே இல்லை, நாங்கள் தாக்குதல் நடத்துறது வேறு ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் சரியான முறையில் பாதுகாக்க தெரியாத அது வெடிப்பு நிகழ்வுகள் ஏற்பட்டு ரஷ்யா மீதின் குற்றச்சாட்டு சொல்வது சரியான காரணம் இல்லை. உங்களை நீங்களே அழைத்து கொண்டு எங்கள் மீது பழி போடுவது என்பது அது நாங்கள் வேறு விதமாக பார்த்து போடுற மாதிரி ரஷ்யா தரப்பில் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் இதை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா வந்து ஸ்ட்ராங்காக பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மேற்குலக மீடியா இருக்கட்டும், அந்த மேற்குலக நாடுகளாக இருக்கட்டும், இல்லை உக்ரைன் தரப்பில் இருக்கட்டும், தெளிவாக நம்ப வைக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்களா இல்லை நிஜமாகவே நடத்தப்பட்டதான்னு தெரியல. ஆனால் ரஷ்யா தரப்பில் தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. அது இல்லாமல் நான் ஏர்ஸ்ட்ரைக் நடத்தணும்ல, யாராவது ஒரு சின்ன ப்ரூஃப் கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க, பட் அந்த ப்ரூஃப் இன்ன வரைக்குமே கிடைக்கல. அது வந்து ஒரு வெடிப்பு நிகழ்வு அப்படின்றது சொல்லிட்டாங்க. அடுத்த அப்டேட், அமெரிக்கானுடைய வெள்ளை மாளிகை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நான் கூடிய சீக்கிரம் எரடகன் அவர்களை பற்றி மீட் பண்ண போகிறேன். மீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த நேட்டோ நாடுகள் கொஞ்சம் ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்குது, கூடிய சீக்கிரம் சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. யாரு, ஸ்வீடனையும் பின்லாந்தையும் சேர்த்து ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது, நானே களத்தில் இறங்குறேன்னு சொல்லிட்டு பைடன் அவர்கள் மீட் பண்ண போகிறார். மீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு 2 விஷயமாக அதை அனலைஸ் பண்ணிடலாம். ஒன்று, கண்டிப்பாக துருக்கியை வந்து ஒத்துக்கு வைப்பாங்க. அப்படி இல்லையா, துருக்கியை வந்து நேட்டோவிலேருந்து நீக்குவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான சார அம்சங்கள் என்னன்னு சொல்லிடுறேன். துருக்கியோட கோட்பாடு ஒன்றே ஒன்று தான்,
அதாவது தீவிரவாத தடுப்பு சட்டத்தை கொண்டு வரணும். எங்கள் ஸ்வீடன்லையும் பின்லேந்து தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்து பிகேகே ஒய்பிஜி இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கேருந்து பெருவாதையான நிதி உதவிகள் அங்கே வந்துட்டுருக்கு, குர்திசேன மக்களுக்கு அவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸ்வீடன் வந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா ஸ்வீடன் மீது சமீபத்தில் எதிர்கட்சிகள் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஒரே ஒரு ஓட்டுனால தப்பிக்கிறாங்க. அந்த ஒரு ஓட்டு யார் அப்படின்னாங்கன்னா பிகேகே. இந்த பிகேகே ஆதரவு கொடுத்ததுனால தான் இப்போ ஸ்வீடன் அரசே கவிழாமல் நிற்கிது. இப்போ வந்து அவங்கள டெரரிசன் ராக்டரில் கொண்டு வந்து நீங்கள் உள்ள தள்ளுங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க இவங்க. அதாவது துருக்கி சொன்ன அடுத்த நாளே ஸ்வீடன்லேயும் சரி பின்லாந்துலேயும் சரி நிறைய வந்து போராட்டங்கள் ஏற்பட்டது. போராட்டம் மட்டும் இல்லாமல் இந்த ஆன்டி துருக்கி இல்லையா, அதாவது துருக்கிக்கு எதிராக துருக்கிக்கான மனநிலையோ துருக்கியை கைவிடுங்கன்ற மாதிரியும் நிறைய போராட்டங்கள் எழுப்பப்பட்டு அந்த போராட்டக்கான காட்சிகள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் முடியாது. அப்போ ஸ்வீடன் தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருப்பாங்க. இப்போ துருக்கி என்ன பண்ணுவாங்க, இவங்களும் தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருப்பாங்க. அப்போ இவங்க வந்து உள்ளே வந்து என்ன பண்ணுவாங்க, நீட்டாக பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்பாங்க. நடத்தலையா ஒன்றே ஒன்று தான் சொல்லுவாங்க, அமெரிக்கா ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கம் இருக்குல்லப்பா, அந்த தீவிரவாத இயக்கத்திற்கும் உங்களுக்கும் பெரும் அளவுக்கு டைரக்ட் லிங்க் இருக்குது, அந்த லிங்கின் அடிப்படையில் நாங்கள் உங்களை நீக்கிறோன்ற மாதிரி சொல்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு அதனுடைய முன்னோட்டமாக தான் இன்றைக்கி காலையில் எரடகன் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்வீடன் பின்லாந்து மட்டும் இல்லை, ஜெர்மனி நெதர்லாண்டு கிரீஸு இவங்க எல்லாமே இதே மாநிலத்தில் தான் இருக்காங்க. அங்கேயும் பிகேகே ஒய்பிஜி மக்கள் இருக்காங்க. இவங்க எல்லாமே தீவிரவாதத்திற்கு ஆதரவு தரக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த முற்றல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்குது. பார்க்கலாம் பைடன் உள்ளே வந்து தனக்கு தேவை என்னும் பட்சத்தில் உள்ளே கொண்டு வருவாங்க, இல்லை இவங்களால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக தூக்கி எறிய போகிறாங்க. அந்த ரெண்டு நாட்டை சேர்த்து போகிறாங்களா, துருக்கியை தூக்கி எறிய போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து அப்படின்னா G7 கூட்டத்தில் எடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு முடிவு, 600 பில்லியனுக்கான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஓவராக குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது இப்போ சமீபத்தில் உக்ரைனுக்கு கொடுக்கப்படுகிற நிதி எவ்வளோ தெரியுமா, டொனேஷனாக 42 பில்லியன். இது டொனேஷனில் லோன் கஷ்டம் அமெரிக்கா சொல்லிட்டாங்க. ஆனால் 600 பில்லியன் அப்படின்னா இமேஜின் பண்ணிக்கோங்க, மிகப்பெரிய ஒரு தொகை, பல லட்சம் கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிதியை பொறுத்த வரைக்கும் சைனா கொண்டு வந்திருக்காங்கல்ல ஓவரால் அந்த சில்க் ரோடு ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க, ஒன் வேர்ல்டு ஒன் ரோடு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்டை எதிர்க்கும் விதமாக சமீபத்தில் சைனா என்ன பண்ண, இந்த சின்ன சின்ன நாடுகளுக்கெல்லாம் உங்கள் நாட்டில் நான் ரயில்வே கட்டி கொடுக்குறேன், ரோடு கட்டி கொடுக்குறேன், இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வரன்ற பேரில் எல்லா நாடையும் கடனில் தள்ளிட்டாங்க, அதுலேருந்து நான் மீக்க போகிறோம், எல்லா சின்ன நாட்டையும் ஒருங்கிணைக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட முழு எய்ம் நேற்று பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவை எப்படி பிளான் பண்ணி ஒழிச்சாங்க அப்படின்ற வீடியோ பதிவை தெளிவாக பார்த்தோம். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ரஷ்யாவுக்கு அடுத்து இருக்கிற டார்கெட்டான வளர்ந்த நாடு எதிரான சைனா தான். அப்போ சைனாவை எப்போ முடிக்கணும்னு பிளான் பண்ணாங்க, இந்த ப்ராஜெக்டை கை வச்சாங்கன்னா போதும் சைனா வந்து ஆட்டோமேட்டிக்காக முடிய போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் என்ன, இந்த பிஆர்ஐ ரோடு ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்றது இந்த மேப்பில் பாருங்கள். இந்த மேப்பை பார்க்கும்போது ஒரு விஷயம், அதாவது சைனாவிலிருந்து ஒரு ரோடு போதா, ஓவராலாக உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டையும் ஒரு ரோடின் மூலமாக கனெக்ட் பண்ணி ஏற்றுமதி இறக்குமதி ஈஸியாகிறன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏற்றுமதி இறக்குமதி ஈஸியாகிறதுனால சைனானுடைய ஜிடிபியை 30% அதிகமாக போதும்னு சொல்லியிருக்காங்க. 62% ஓவராலாக உலகத்தில் இருக்கிற 62 பாப்புலேஷனை இணைக்கக்கூடிய மிக ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து 2013 பிளான் பண்ணாங்க. சைனாவில் ஸ்டார்ட் பண்ணுற அந்த ரோடு வந்து நேராக எங்கே கிர்கிஜிஸ்தான் போகுது. கிர்கிஜிஸ்தான் போகும்போது பக்கத்தில் இருக்கிற மங்கோலியா இருக்கு இல்லையா, அந்த மங்கோலியான வரும்போது அது கீழே ரஷ்யா கீழே வந்து இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, வியட்நாம், சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், மியான்மர்லாம் இருக்கு இல்லையா, அப்படியே சைனா கீழே வந்து அங்கே கனெக்ட் பண்ணிப்பாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. இந்த கஜகஸ்தான் ரோடு வருது இல்லையா, கஜகஸ்தான் ரோடு வரும்போது அந்த இடத்துல உஸ்பெகிஸ்தான், தர்க்மெனிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான் இந்த எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிடுறாங்க. அப்படியே மேலே போச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈரானோட கிராஸ் பண்ணுறாங்க. அப்படி ஈரானோட கிராஸ் பண்ணும்போது இந்த பக்கம் கிரீஸ் வருது, கிரீஸோட தலைநகர் ஏதென்ஸையும் ஜாயின் பண்ணிடுறாங்க. அப்படியே மேலே போனால் மாஸ்கோனா ரஷ்யா, ரஷ்யா வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் மேலே போனால் நெதர்லாண்டு, ரோட்டர்டாம் இருக்குல்லையே அந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அப்படியே வெனிஸ் இத்தாலியோட தலைநகர் இருக்குல்லையே அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க. மீண்டும் கிரீஸ், அப்படியே கீழே வந்தால் எகிப்து, எகிப்து ஜாயின் பண்ணிட்டு நேராக கீழே வந்து கென்யா, கென்யாவில் நைரோபியோட ஜாயின் பண்ணுறாங்க. நைரோபியோட ஜாயின் பண்ணிவிட்டு மீண்டும் கடல் வழியாக அந்த மார்க்கத்தை கொண்டு வந்து இங்கே கொல்கத்தா கிட்ட சேர்த்துறாங்க. கொல்கத்தாவுக்கு இடையிலே ரெண்டு வெயுமே கொண்டு போகிறாங்க. ஒன்று கொல்கத்தா அப்படிலாம் அந்த ப்ராஜெக்ட் அப்படியே கொண்டு வந்து கொழும்பில் ஆட் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த கொழும்பு துறைமுகத்தை கைப்பற்றி சமீபத்தில் கூட 100 ஆண்டு எழுதி வாங்கிட்டாங்கல்ல. அதே மாதிரி கென்யாவிலையும் கடன் கொடுக்கப்பட்டு 100 ஆண்டுக்கு பக்கம் வந்து எழுதி வாங்கிட்டாங்க. அதே மாதிரி எகிப்துக்கு மேலே இருக்குல்ல, அந்த எகிப்து கிழக்கில் அந்த இடத்துலையும் வந்து ஆல்மோஸ்ட் சைனா வந்து ஹார்பரை கட்டி முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோ அவங்களோட பிளான் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு
பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியும். அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஜகார்த்தா இந்தோனேஷியா கனெக்ட் பண்ணுறாங்க, மீண்டும் சைனா, அப்படியே மேலே போனோம் அப்படின்னா சவுத் கொரியா, நார்த் கொரியா, சவுத் கொரியா ஆட் பண்ணுறாங்க, மீண்டும் மங்கோலியா. ஸோ இதுதான் சைனாவுடைய கம்ப்ளீட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் 2013 தன்னுடைய ப்ராஜெக்ட் ஐடியாவை சொல்கிறாரு. 2015 ஓகே பண்ண 2015 ஓகே பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கென்யாவில் ரயில்வே ஸ்டேஷன் நிறுவுறாங்க. ஆக்சுவலாக உங்களோட பிளான் என்னன்னா, நான் ஒரு ரோட் மேப் காட்டினல, அதில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் அமைக்க போகிறாங்க, அவ்வளோ ரயில்வே பாதை, ரோடு பாதை, அதெல்லாம் பைப்லைன், இது மூணுமே கொண்டு போகிறாங்க. எல்லா நாட்டோட ஏற்றுமதியும் இறக்குமதியும் ஒரு லைனில் கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்தது அப்படின்னா சைனாவுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளையும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுக்கும். மற்ற நாடுகள், அதாவது சைனானுடைய ஜிடிபி வளர்ச்சி மட்டும் இல்லாமல் மற்ற நாட்டோட ஜிடிபி வளர்ச்சி மிகப்பெரிய அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சின்ன சின்ன நாடுகள்லாம் அதாவது ஒப்புதல் அளிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னாங்க. அதனால தான் சின்ன சின்ன நாடுகள்லாம் சாமி இதை வச்சு நாங்கள் பொழைச்சிக்கிற மாதிரி ஓகேவும் பண்ணாங்க. ஸோ கென்யா 2015 ஓகே பண்ணாங்க, 2016 பாகிஸ்தான் ஓகே பண்ணாங்க. பாகிஸ்தான் ஓகே பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெரிய அளவுக்கான பொருளாதார நெருக்கடியை சந்திச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்னால. அடுத்து அதே 2014 இந்தோனேஷியாவிலும் ஒரு சில ப்ராஜெக்ட் மேற்கொள்ளப்பட்டு பாலத்தை போடுறாங்க. 2017 ஈரானிலுமே அந்த பாலம் கட்டுவதற்கான இல்லை அந்த பாதையை கட்டுவதற்கான மிகப்பெரிய ப்ராஜெக்ட் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. டோட்டல் இவங்களுடைய தொகை வந்து 485 பில்லியன் சொல்கிறாங்க. பட் அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்ணுறது 600 பில்லியன். ஸோ இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் வந்து அப்படியே கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை. காரணம் அமெரிக்கா உள்ள நுழைஞ்சு, ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க ஜியோ பாலிட்டிக்ஸ் மூலிமா அந்த அளவுக்கு நாடுகளை இணைப்பது பெரிய அளவுக்கு சாத்தியம் இல்லை. உலக பேங்க் வந்து இதுக்கு பெரிய அளவுக்கு நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் அமெரிக்கானுடைய அழுத்தத்தின் காரணமாக நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம்ட்டாங்க. அதனால் சைனா என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் நிதி கொடுக்க தேவையில்லப்பா, நாங்களே எந்தெந்த நாடு ஓகே பண்ணுதோ நாங்களே நிதி கொடுத்து நாங்களே கட்டிக்கிறோம்னு சொன்னாங்க. இதற்கு அமெரிக்கா மிகப்பெரிய பிளான் பண்ணாங்க, மிகப்பெரிய அளவுக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. அதனால தான் இவங்க ரோடு ப்ராஜெக்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே இவங்களுக்கு சாதகமான ப்ராஜெக்ட் தான். இதில் வந்து யூரோப் நேஷனுக்கும் மிகப்பெரிய ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டது. யூரோப் நேஷனுமே வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்வதற்கான சூழ்நிலை எழுந்தது. காரணம் ஷாங்காயில் மிக அதிகமான யூரோப் கம்பெனி இருந்ததுனால இவங்களுமே அந்த ரோடு ப்ராஜெக்டில் ஒத்துக்கிட்டாங்க. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய உறுத்தலாக இருந்தது. இந்த G7 நாடின் மூலமாக அப்போ யூரோப் நேஷன் ஆல்ரெடி பிரித்து தன் கைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் ஓடுனா ஓடி வருவாங்க, வானா வருவாங்க, தன் காலு கடியில் கொண்டு வந்துட்டாங்க யூரோப் நேஷனை. எந்த பிரச்சனையும் கிடையாது, இனி அங்கே ஓகே பண்ண முடியாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற நாடுகளை வந்து இந்த ப்ராஜெக்ட் மூலிமா க்ளீன் போல்ட் ஆக போகிறாங்க. இனி அடுத்த டார்கெட் சைனா என்பதை மிக தெளிவாக தெரிகிறது. அடுத்த அப்படி என்னென்னா மால்டோவா சாண்டு தான். மால்டோவா சாண்டு அவர்கள் நேற்று திடீர்னு கியூவுக்கு போயிருக்காங்க. கியூவுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் போரண்டிகா, பௌச்சா போன்ற பகுதியெல்லாம் பார்த்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க, கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா மால்டோ வந்து நடுநிலையை தான் வகிச்சாங்க. நாங்கள் எந்த நாட்டு கூட சேரலப்பா, என்ன நாங்களை நடுநிலையிலே விட்டுருங்க, தேவையில்லாமல் எங்கள் பிரச்சனை கொண்டு வந்து உள்ளே விட்டுறாதீங்கன்னாங்க. அதுக்கு முன்னாடி கூட யூரோப் நேஷன்லாம் ஒன்றிணைந்து மால்டோவாவுக்கான பெரிய அளவுக்கு நாங்கள் ஆயுதங்கள் சப்ளை பண்ண போகிறோம், ஏன்னா டிரான்சிட்ரியா பகுதியை வந்து பிடிக்க போகிறாங்க, அதனால் மால்டோவாக்கு நான் கொடுக்க போகிறேன்னாங்க. மால்டோவை பொறுத்த வரைக்கும் இல்லைப்பா, எங்களை நாங்கள் பார்த்துக்க தெரியும், உங்களோட உதவிகள் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கன்னாங்க. ஆனால் திடீர்னு சர்ப்ரைசிங் என்ன பண்ணிட்டாங்க, மால்டோவா ஏற்கனவே அப்ளை பண்ணதின் விளைவாக மால்டோவாவுக்கு வந்து கேண்டிடேட் அந்தஸ்து கொடுத்துட்டாங்க. ஏன்பா ஒதுங்கி நிற்கிற, உள்ளவாப்பா நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வந்து விட்டாங்க மால்டோவா பிஎம். இப்போ அவங்க கேண்டிடேட் அந்தஸ்து கொடுத்தவொடனே இப்போ நேராக இங்கே கியூவுக்கு வந்துட்டாங்க. கியூவுக்கு வரது மட்டும் இல்லாமல் அவங்க வாயாலேயே ஒரு கண்டனத்தை தெரிவிக்க வச்சிட்டாங்க. ரஷ்யா செய்வது மிகப்பெரிய ஒரு போர்க்குற்றம் அப்படின்னு நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வழியாக ரஷ்யாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ரஷ்யா கிட்டேருந்து பிரித்து நடுநிலையிலிருந்து நேராக கொண்டு வந்து யூரோப் நேஷனல் நீயும் வாப்பா எங்கள் குழிக்குள்ளே விழுந்துக்கோ, கொஞ்சம் கரெக்டாக தான்ப்பா இருக்கும், ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிடலாம்னு சொல்லிட்டு அவங்கள கரெக்ட் பண்ணி நேரம் அவங்களுக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. இந்த மால்டோவோட விஷயம். அடுத்த அப்படி என்னன்னா ஜி7 நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஜி7 நாடுகள்லாம் வந்து 5 பில்லியனுக்கு மேலே அமௌண்ட் வந்து இந்த உலக அளவில் பசி பட்டினியெல்லாம் அதிகமாகுது இல்லையா, அதை தடுப்பதற்காக இதுக்கப்புறம் தானியங்கள் நிறைய ஏற்றுமதி பண்ண முடியாமல் தடுக்கிறாங்க இல்லையா, அந்த தடுப்பதன் விளைவாக அதை சமாளிப்பதற்காக 5 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தாண்டி ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு கடும் கண்டனம் தெரிவிச்சுக்கிறாங்க. ரஷ்யா வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதியை தடுக்கிறாங்க. அந்த ஏற்றுமதி தடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு அட்டாக் கொடுத்து மிகப்பெரிய ஒரு பார்பரிசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பார்பரிசத்தையும் தாண்டி இப்போ உணவு தடுப்பதின் மூலமாக ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட ஒதுக்கிறதுக்கான முக்கிய காரணங்கள் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்ற மாதிரி ஜி7 நாட்டை எல்லாம் கூட்டி எல்லாம் முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது நிறைய கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி எனக்கு தெரியுது, மேபி மிஸ் ஆச்சு அப்படின்னா ரவிக்குமார் கே சேனல். நான் நிறைய நான் சொல்லணும்னு நினச்சேன், பட் திடீர்னு பிளாங்க் ஆயிடுச்சு. சரி நான் உங்களுக்கு நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம சேனல், நன்றி, வணக்கம்.